குடியானவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் நீங்கள் கவனித்திருக்கின்றீர்களா? இப்போதெல்லாம் நவநாகரிக உலகம் கார்ப்பரேட் கம்பெனிகளிலே லட்சங்களிலே சம்பளம், வேலை, பிராண்டட் ஷர்ட்ஸ், பிராண்டட் ஜீன்ஸ் என்று நம்முடைய உடை நாகரிகம் பழக்க வழக்கம் எல்லாம் மாறி இருக்கின்றது. ஆனால் நம்முடைய மூதாதையர்கள் இதே தேசத்தில், இந்த பாரத பூமியிலே குடியானவர்களாக வாழ்ந்தவர்கள். எல்லார் வீடுகளிலும் பசுவும் கன்றும் கால்நடைகள் இருக்கும். அப்படி குடியானவர்களுடைய வாழ்க்கை முறை அருகிருந்து கவனிக்கப்பட வேண்டியது. வெளியே தெருவுக்கு சென்றால் ஒரு விசேஷம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், வெளியூர் சென்று வருகிறார் என்றால் அயலூர் என்று குறிப்பிடுவார். அந்த விசேஷம் முடிந்த கையோடு வீட்டிற்கு எப்போது திரும்புவது என்றிருப்பார். ராத்தங்க மாட்டார் எந்த இடத்திற்கு சென்றாலும். காரணம், ராத்தங்கிவிட்டால் இங்கே வீட்டிலே கால்நடைகள் எல்லாம் அம்மா அம்மா என்று வாஞ்சியோடு குரல் கொடுக்குமே, ஏங்கி போய்விடுமே என்று அடித்து பிடித்து கொண்டு தன் வீட்டிற்கு வருவதிலே குறியாக இருப்பார். இது ஒவ்வொரு குடியானவருடைய அடிப்படை வாழ்க்கை முறை. கால்நடைகளிலே பசுவுக்கு ஒரு குணம் இருக்கின்றது, எருமை மாட்டுக்கு ஒரு குணம் இருக்கின்றது. அதை நினைவுபடுத்துகிறாள் ஆண்டாள்.